ஹாய் மீடியர் ஹீரோ ஹீரோயினிஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன உண்மை உடச்சேரிய போறோம்னா, வாட் இஸ் மாங்க் மோட், ஒய் மாங்க் மோட் இஸ் இம்பார்ட்டன்ட், மாங்க் மோட் பெனிஃபிட், ஃபைவ் ரூல்ஸ் ஆஃப் மாங்க் மோட், இதெல்லாம் பத்தின உண்மையை தாங்க முன்னாடி உடச்சேரிய போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, எப்படி இருக்கும் இப்ப நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க பண்ற வேலையில, நீங்க பண்ற பிசினஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க போக்கஸா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட கிக்கே வேற. அது எப்போ உங்களுக்கு தெரியும் தெரியுமா? அது உங்க பக்கத்துல இருக்கிற உங்க எதிரி எல்லாருமே உங்களை விட்டு ஓடிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க போக்கஸா மட்டும் ஆயிட்டீங்கன்னா உங்களை எந்த ஒரு படிப்புலையும் வேலையிலையும் பிசினஸ்லயும் உங்களை யாராலையுமே தட்டி விட முடியாது. அப்புறம் உலகத்துல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிரும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே நீங்க மாஸ்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த ரூல்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆமா ஹீரோ ஹீரோயினிஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் பத்தி தான் சொல்ல போறேன். இதை நீங்க வெறும் 6 மாசத்துக்கு எப்படியாவது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 2024லயே உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பவரான கான்செப்ட் தான் மாங்க் மோடு. வீடியோட லாஸ்ட்ல மாங்க் மோட பத்தின ஒரு மிகப்பெரிய ரகசியம் சொல்லியிருக்கேன். அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாங்க் மோட பத்தின எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது. பாருங்க, மாங்க் மோடு இப்படி ஒரு ஸ்டேஜ். இதுல நீங்க எக்ஸ்ட்ரீம் போக்கஸா டிசிப்ளினா மட்டும் இருந்துட்டீங்கன்னா நீங்க படிக்கிற படிப்புல வேலையில பிசினஸ்ல எங்கேயோ போயிருவீங்க. சோ யார் ஒருத்தவங்க இதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க சக்சஸ் இவங்க ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டான டைத்துல அச்சீவ் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க மாங்க் மோட கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க, எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் டு இட். நம்பர் 1, வாட் இஸ் மாங்க் மோட்? எல்லாத்துக்கும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க, மாங்க் மோட்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாங்க் மோட பத்தி தெரியாது. இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்க கோல்ஸ் கூடவே நீங்க வேலை செய்யணும். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்டான பிசினஸ் மேனுக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிசினஸ் மேனுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அவங்க நினைக்கிற அளவுக்கு போக்கஸா வேலை செய்ய முடியல. இந்த ஒரு காரணத்தினால அவங்களோட சக்சஸ் எப்பயுமே அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மாங்க் மோட்னா என்ன? இப்ப இதை தெரிஞ்சுக்கிறோம், மாங்க் மோடு நம்மளுக்கு ஏன் இவ்வளவு அவசியம்? சோ நம்பர் 2, ஒய் மாங்க் மோட் இஸ் இம்பார்ட்டன்ட். மாங்க் மோடு இதனாலதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நிலைமையில நீங்க எந்த ஒரு ஆளை பார்த்தாலும் அவங்களால நீங்க போக்கஸ் இல்லாம இருக்கிறதுக்கான எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில இவங்களால தேவையில்லாத பிரச்சனை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க உங்க ஃபுல் பொட்டன்ஷியலையுமே உங்க லைஃபுக்குள்ள கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்க கோல்ஸை ஈஸியா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், மாங்க் மோட்னா என்ன, மாங்க் மோட் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு. இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம், மாங்க் மோடோட பெனிஃபிட் எல்லாம் என்னன்னு. சோ நம்பர் 3, பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாங்க் மோடு. இதை பாருங்க, மாங்க் மோட்னால நம்ம வாழ்க்கையில நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த பெனிஃபிட்டை பத்தி நம்ம வாழ்க்கையில யோசிக்க கூட முடியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு மாங்க் மோட பத்தின முக்கியமான பெனிஃபிட் சொல்றேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிசினஸ் மேன் ஆர் நார்மலான பர்சனுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா இதுல அப்படின்னு நீங்களே வியந்துருவீங்க. சோ வாங்க அதை பார்ப்போம். நம்பர் 1, ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன். ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் ஸ்டேஜ். எந்த ஒரு ஆளு 0% கூட டிஸ்ட்ராக்ட் ஆனாம இருக்காங்களோ அவங்க தான் அவங்களோட பர்பஸ்ல, அவங்களோட கோல்ல, அவங்களோட சக்சஸ்ல கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு எந்த ஒரு ஆளு போயிட்டாங்கனாலும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லா சக்சஸா தான் இருக்கும். இப்ப நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க மாங்க் மோட கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பர் 2, இம்ப்ரூவ் ஃபோக்கஸ். ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, மாங்க் மோட ஃபாலோ பண்ற ஒரு சாமானியமான மனுஷனோட ஃபோக்கஸ் 10x வரைக்கும் அதிகரிக்குது. மாங்க் மோட யூஸ் பண்றதுனால கன்ஃபார்மா எந்த ஒரு மனுஷனோட லைஃப்லயுமே டிஸ்ட்ராக்ஷன் வரவே வராது. இதனால அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களுக்குள்ள அவங்களுக்கா இன்க்ரீஸ் ஆயிருது. சோ நீங்களும் மாங்க் மோட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபோக்கஸ்னாலேயே உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி போயிருவீங்க. நம்பர் 3, ரெடியூஸ்டு ஸ்ட்ரெஸ். யார் ஒருத்தவங்க மாங்க் மோட பயன்படுத்துறாங்களோ அவங்க மற்றவங்களோட ரொம்ப இன்டெலிஜென்டா, ஃபோக்கஸா, கான்சென்ட்ரேஷனா, ப்ரொடக்டிவிட்டியா அண்ட் நிறைய ஷார்ப்னஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. இதுதான் காரணம், மகான்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்றதுனாலதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுவே நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க மாங்க் மோட நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பர் 4, எலிமினேட்ஸ் நெகட்டிவ். யார் ஒருத்தவங்க மாங்க் மோட பயன்படுத்துறாங்களோ அவங்க லைஃப் ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா நிறைஞ்சிருக்கும். அவங்களோட மைண்ட்ல நெகட்டிவிட்டி வரவே வராது. பான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன், இத மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அவங்க பக்கத்துல வரவே வராது. இதனாலயே ஃபோக்கஸ்னால அவங்க வாழ்க்கையில முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு டீனேஜரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் எல்லாம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பாத்துக்கிருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் வரும், இந்த மாங்க் மோட்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா? இந்த மாங்க் மோட நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இப்ப நான் உங்களுக்கு அந்த மாங்க் மோட எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறத சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், மாங்க் மோட ஃபாலோ பண்றதுக்கு 5 ரூல்ஸ் இருக்கு. சோ வாங்க அதை பாப்போம். ரூல் நம்பர் 1, எவ்ரிடே 30 மினிட்ஸ் மெடிடேஷன். மாங்க் மோட ஃபாலோ பண்றதுக்கு இருக்கிறதுலே மொதல் ரூல்ஸ் மெடிடேஷன். நீங்க எல்லா நாளும் 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்றதுனால உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நீங்க முதல்ல எந்த ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வேலையில ஃபுல் ஃபார்மா சொன்ன வேலையை சொன்னபடி பாப்பீங்க. டெய்லி மெடிடேஷன் பண்றதுனால உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே ஓடிரும். இந்த காரணத்தினால நீங்க ஃபுல்லா பிரஷா ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. மெடிடேஷன் இவங்க தான் பண்ணணும்னு ரூல்ஸ் கிடையாது. மெடிடேஷன் எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா மெடிடேஷன் பண்றதுனால பிரெயின் ஷார்ப்பா இருக்கும். சோ இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு நேரத்திலுமே நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவும். நம்பர் 2, எவ்ரிடே 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட். நீங்க மெடிடேஷன் பண்ணி நீங்க உங்க பிரெயினை ஷார்ப்பாக்கிட்டீங்க. இப்போ வாங்க உங்க பாடியை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு பாப்போம். ஏன்னா வெறும் ஷார்ப்பு
ஸ்டாமினா சவிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். உங்களுக்கு எனர்ஜி வரும் எக்ஸசைஸ் பண்றதுனால. ஏன்னா உங்க பாடிக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனால டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா சுரக்குது. உங்க எனர்ஜிக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 30 minutes கம்பல்சரியா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எனர்ஜி வரும். அப்பதான் நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அளவு வைப்பீங்க. இந்த 30 நிமிஷத்துல நீங்க வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைனா ரன்னிங் போகலாம், இல்லனா ஒர்க் அவுட் போகலாம், இல்லனா நீங்க ஜிம் போகலாம், இல்லனா உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கம்பல்சரியா நீங்க டெய்லி பண்ணுங்க. ரூல் நம்பர் 3, டெய்லி 2 times டீப் ஒர்க் செஷன். உங்களுக்கு நீங்களா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டீப்பா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலையை எடுத்து நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதாவது நீங்க படிக்கிற பையனா இருந்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு படிக்கிறதுல இருக்கணும். அதுவே நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அது உங்க பிசினஸ்க்கான குரோத்துக்கான டைமா இருக்கணும். ஒரே ஒரு வேலையை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன நீங்க பண்ணி ஆகணும் அதை நீங்க பார்க்கணும். அதுவே நீங்க ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் மட்டும் நீங்க டீப் ஒர்க் செஷன் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களோட டெய்லி டார்கெட் கம்ப்ளீட் ஆயிரும். எப்போ ஒரு மனுஷன் அவனோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றானோ அப்பவே அவனோட அன்றைய நாள்ல இருந்தே வெற்றி ஆரம்பிச்சிடும். ஏன்னா சின்ன சின்ன படியில ஏறிதான் வெற்றி அப்படிங்கிற அந்த பெரிய படியில போய் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ரூல் நம்பர் 4, ரொம்பவே முக்கியமானது, பர்பஸ். எப்போ வரைக்கும் உங்க லைஃப்ல பர்பஸ் இல்லாம இருக்கோ அப்போ வரைக்கும் உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. எந்த ஒரு பர்பஸுமே இல்லைன்னா நீங்க போற வழியில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க, தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிமையாயிருவீங்க. அதனால கண்டிப்பா உங்க லைஃப்ல பர்பஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இப்ப நீங்க பர்பஸ தேடுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே தேவை கிடையாது. நீங்க பர்பஸ முடிவு பண்றதுக்கான நேரான வழியை நான் சொல்றேன். நீங்க இப்ப உங்க கரண்ட் சிச்சுவேஷனை நீங்க முதல்ல பார்க்கணும். அதை நல்லபடியா மாத்துறதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிளான் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான ஆக்சன்ஸ் நீங்க எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப படிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு உங்க மைண்ட்ல தோணணும் படிக்கிறதுல நீங்க வேற லெவல்ல எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு. இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த் இப்ப ரொம்பவே டேமேஜா இருக்கு. இப்ப உங்க கரண்ட் பர்பஸ் என்னவா இருக்கணும்னா உங்களோட பாடியை எப்படி பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறதா உங்களோட பர்பஸா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு தோணணும் எப்படியாவது இந்த வேலையை நம்ம கண்டிப்பா பண்ணி முடிக்கணும்னு. தட் இஸ் கால்ட் பர்பஸ். ரூல் நம்பர் 5, எவ்ரிடே புக் ரீடிங். மாங் மூட்ல லாஸ்ட் ரூல்ஸ் புக் ரீடிங் தான். உங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போற ஒவ்வொரு நாளையும் ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். புக் படிக்கிறதுனால நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுனால உங்க மைண்ட்ல குட் ஐடியாஸ், கான்ஃபிடன்ஸ் புதுசா ப்ரொடியூஸ் ஆகுது. புக் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்ச டயத்திலேயே ஈஸியா நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்துரும். அதே விஷயத்தையே நம்ம ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆன ஆளுங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்களோட புக்ஸ்லயே அவங்களோட திறமை எல்லாத்தையுமே இறக்கி வச்சிருப்பாங்க. பாருங்க, ஷேர் மார்க்கெட்டோட கடவுள் வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், இருக்கிறதுலே வேற லெவல் பர்சன் எலான் மஸ்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே புக்கை வேற லெவல்ல ரீட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. புக் வந்து உங்களை எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளயுமே எடுத்துட்டு போகாம உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம். உங்களை ஒரு தனிப்பட்ட வேற லெவல் பர்சனா மாத்துறதுக்கு இது உதவும். இதனால நீங்க புக் ரீடிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புக் வந்து உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கா இருக்கணும். கைஸ் இப்ப முடிஞ்சு இந்த 5 rules தான். இந்த 2024 நீங்க இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 2025 உங்க லைஃப் வேற லெவல்ல சேஞ்ச் ஆயிரும். கடைசியா மாங்கு மூட பத்தின ஒரு பெரிய ரகசியம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதை நீங்க கண்டிப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது இந்த மாங்கு மூட பத்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாங்கு மூடு ஒரு ஜேர்னி. இதை உங்க லைஃப்ல நீங்க கம்பல்சரியா டெய்லி கீப் பண்ணி ஆகணும். அதுவே நீங்க இதுல இறங்கி நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க உங்களோட கோல் படி உங்களோட லைஃப் வேற லெவல்ல சக்சஸ் ஆயிரும். சோ இதாங்க இந்த மாங்கு மூடோட ட்ரிக்ஸையும் இந்த ட்ரிக்ஸை பத்தி இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்ட நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆண்டுவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அதை பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல பட்டு விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெறேன்னா உங்க ஸ்டார்ட் அப் பேபி. See you.